வணக்கம், நான் உங்க துர்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போற முறுக்கு வத்தல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் வந்து சோம்பு 2 ஸ்பூன், எங்க வீட்டில் எப்பவும் சோம்பு தான் போடுவோம், ஜவ்வரிசி 1 டம்ளர், அரிசி வந்து 7 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன், உப்பு அவ்வளோதான் தேவையான பொருட்கள். தண்ணி வந்து இப்போ பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக வை தீ ஃபுல்லாக வச்சு மூடிடுங்க, அந்த பாத்திரத்தை மூடிடுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவுறது எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அந்த வத்தலுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் அதிலேயே போட்டுடுங்க. உப்பு கரைஞ்சிரும். எப்பவுமே நான் மாவு சேர்த்தாலும் ஜவ்வரிசி சேர்த்தாலும் உப்பு அதில் போட்டுடுவேன். உப்பு போட்டுடுங்க தேவையான அளவு. போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நான் ரேஷன் அரிசி தான் போடுறேன். ரேஷன் அரிசி ஜெலிச்சு புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் தேவையான அரிசி வந்து கலந்து எடுத்துக்க போகிறேன். நான் 7 டம்ளர் அரிசி போடுறேன். 7 டம்ளர் அரிசி அளந்துக்கிறேன். ஏழு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 7 க்கு 1 போட்டால் கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வத்தல். இப்போ அரிசியை நல்லா 4-5 தடவை கழுவி ஒரு பாத்திரத்தில் அரிசி அரிச்சு வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் முறுக்கு குழல போட்டோ நீங்கள் முறுக்கு மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இல்லை நான் வந்து கவரில் எண்ணெய் கவரில் தான் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு மாவு போட்டு நீட்டின்ட்டாக பிழிஞ்சேன். நான் நீட்டின்ட்டாக வலிச்சு விட்டேன் கூடு கூட. உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி செய்யும். முறுக்கு குழல போட்டு நம்ம முறுக்கு எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி கூட பிரிஞ்சிக்கலாம். இல்லை கையில் கூட நீங்கள் வந்த பிறகு எடுத்து குண்டு குண்டாக சின்ன சின்ன வத்தலாக கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி தலதலன்னு கொதிக்கணும்னு தேவையில்லை. தண்ணி காஞ்சால் போதும். அந்த கஞ்சி வத்தலுக்கு வந்து தண்ணி கொதிக்கணும், அந்த பதம் இதுக்கு தேவையில்லை. இதுக்கு தண்ணி காஞ்சால் போதும், நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியும் சோம்பையும் முதல்ல கலந்துக்கிட்டு அதை வந்து அந்த வத்தலுக்கு வச்ச பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. காஞ்ச தண்ணியில் ஊற்றிடுங்க. நம்ம ஏற்கனவே அதில் உப்பும் சேர்த்துட்ருக்கிறதால உப்பு தனியாக போட தேவையில்லை. உப்பு கரைஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல, நம்ம இதை 4-5 வாட்டி கழுவி அரிசி அரிசி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அந்த அரிசியும் கொஞ்சம் ஊறி இருக்கும். அது வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி போட்டு கொஞ்சம் தொலாவிக்கினே இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் தொலாவாமல் விட்டீங்கன்னா ஜவ்வரிசி அடியில் போய் செட் ஆகிடும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் தொலாவிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. கொஞ்ச நேரம் தொலாவிட்டுருக்கோம். அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு கேப் தொலாவலாம். டீ வந்து மீடியமாக வை, அப்படிலாம் வைக்காதீங்க. ரொம்ப கம்மி வச்சு வேகிறதுக்கு லேட் ஆகும். மீடியம் வைங்க டீ. ஃபஸ்ட்டில் தான் டீ ஃபுல்லாக வைக்கணும். தண்ணி காஞ்ச உடனே டீ நின்று நீங்கள் மீடியமாக வைக்கணும். நல்லா வேவுது. நல்லா கொதிக்கும் போது நீங்கள் கரண்டியை போட்டு தொலாவி பாருங்கள். அரிசியும் ஜவரிசியும் நல்லா பஞ்சு மாதிரி அரிசி நம்ம தொட்டாத்தா சாஃப்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே வெடிச்சு இருக்கணும். அரிசி பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்த பதம் வந்தவுடனே உங்களுக்கு தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தட்டில் ஊற்றி ஆற வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வத்தல் நைட்டே கூட செஞ்சு வச்சிடலாம். இது ஒன்றுமே ஆகாது, பயமே இல்லை. நைட்டே கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கட்டிப்பட்டுடும். பாருங்க, நான் காலில் செஞ்சதால தட்டில் ஊற்றி ஆற வைக்கிறேன். சூடாக கவரில் போட்டு புழிய முடியாது இல்லையா. நல்லா ஆறுன பிறகு தான் கவரில் போட்டு நான் செய்ய முடியும். அதனால் தட்டில் ஊற்றிக்கிறேன். இந்த வத்தலுமே நம்ம ஆற வைக்கும் போது கொஞ்சம் கரண்டியை போட்டு தொலாவிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோம்னா மேலே ஒரு வறண்ட மாதிரி ஆகிடும், ஏடு பிடிக்கும். பாருங்க, தொலாவிடுறேன் இடையில இடையில. தலா வீட்டிங்கன்னா சீக்கிரம் ஆரவம் செய்யும். அதே நேரம் மேலே வந்து ஏடு பிடிக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொலாவினா போதும். உடனே தொலாவிட்டே இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. எண்ணெய் கவர் கட் பண்ணிவிட்டு நாங்கள் நீட் நீட்டாக புரிஞ்சுக்கிறோம். எனக்கு நல்லா அந்த வேஸ்ட் ஒரு வேஸ்ட்டு போட்டால் அதில் முக்கால் வேஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. முறுக்கு அச்சில் பிடிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. அது காயறது எடுக்கும் போது ஈஸியாக வருது.
மறுநாள் நல்லா மடிச்சு போட்டு நான் நாலா மடிச்சு போட்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி நல்லா அந்த வேஸ்ட் ஃபுல்லாக ஈரமாயிடணும். அந்த அளவுக்கு தெளிச்சிடுங்க, ஈஸியாக எடுக்க வரும், கஷ்டமே இருக்காது. தண்ணி தெளிச்சுட்டு வத்தல எடுத்து பாருங்க, சூப்பராக வரும். கையில் அப்படி தள்ளினாலே போதும், நம்ம அது வேஸ்ட் விட்டு புட்டு எடுக்கணுன்ற அவசியமே நல்லா ஊறிச்சுன்னா வேஸ்ட் ஈஸியாக வந்துடும். அவளுக்கு பாருங்க, இப்போ எடுக்க போகிறோம். கொஞ்சம் வேஸ்ட் ஊடுற வரைக்கும் இதுவாக ஊறிச்சுன்னா டக்கு டக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அந்த வத்தலை எடுக்கலாம் பாருங்க, எவ்வளோ அழகு. அந்த பசங்க கூட எனக்கு கூட வந்து செஞ்சாங்க, அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கையை லைட்டாக தான் தள்ளுறேன் நான் பாருங்க, எடுக்கு தனியாகவே எடுக்கல, அப்படியே தான் லைட்டாக தள்ளி விட்றேன், மொத்தமாக வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு அப்புறம் ஒரு பேப்பர் போட்டு நான் காய வச்சேன் பாருங்க எப்படி வந்து. இந்த வத்தலை நல்லா 3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு வறுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. வணக்கம், நன்றி.